நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்ம 9 தசைகளில் 9 புக்திகள் அப்படிங்கிற வரிசையில் செவ்வாய் தசை நடக்கும் பொழுது அந்த தசையின் உள்ளே இருக்கக்கூடிய 9 புக்திகள் என்ன விதமான பலனை தரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பொதுவாகவே செவ்வாய் வந்து ஒரு நெருப்பு கிரகம். அப்போ செவ்வாய் வந்து சந்திரனோடு சேரும்போது சுபத்துவமாக இருப்பார், கூடுதல் சுபத்துவமாக இருப்பார். பௌர்ணமி சந்திரனோடு சேரும்போது மிகப்பெரிய ஒரு நன்மைகள் அவரால் இருக்கும். செவ்வாயின் நண்பர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் சூரியன், சந்திரன், குரு. பொதுவாக சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பு சாயா கிரகங்களில் கேது வந்து செவ்வாய்க்கு, செவ்வாயின் லக்னங்கள் குருவின் அணி லக்னங்களுக்கு நல்ல பலன்களை தருவார் அப்படிங்கிற அமைப்புகள் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் விளக்கியிருக்கிறேன். செவ்வாய் தசையில் என்ன விதமான புக்திகள் அமைப்பு இருக்கும்? செவ்வாய் தசை யாருக்கு வந்து சாதகமற்ற பலன்களை செய்யும் அப்படின்னா மிதுனம் கன்னி லக்னங்களுக்கு சாதகமற்ற பலன்களை செய்யும். செவ்வாய் கடுமையான யோகத்தை கொடுக்கக்கூடியது கடகம், சிம்மம் போன்ற லக்னங்களுக்கு. ராஜ யோகாதிபதினு வரும்போது 3 லக்னங்களுக்கு நல்ல யோகத்தை செய்வார். சாதகமற்ற பலன்களை தரக்கூடிய அமைப்பு மிதுனம் கன்னி லக்னங்களுக்கு இருக்கும். அப்போ செவ்வாய் தசையில் சுய புக்தி 7x7, அதாவது செவ்வாய் தசை மொத்தம் 7 வருடங்கள். இந்த செவ்வாய் தசை 7 வருடங்களில் சுயபுக்தி என்பது 4 மாதம் 27 நாட்களாக வரும். இந்த 4 மாதம் 27 நாட்கள் என்பதை எப்படி அறிவது? செவ்வாய் பாபத்துவமாக இருக்கும் பொழுது ஜடக்காரகம் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பு, உயிர்காரகத்துவம் என்கின்ற அமைப்பு. கிரகங்கள் பொதுவாகவே உயிர்காரகத்துவத்தை கொடுத்ததற்கு பிறகு அல்லது கெடுத்ததற்கு பிறகு ஜடக்காரகத்துவத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையை சொல்கிறேன். குருதசையில் அதை சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், தகப்பனானதுக்கப்புறம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்போ செவ்வாயின் அமைப்பு என்ன? செவ்வாய் பொதுவாகவே சுபத்துவமாக இருந்தால் சகோதர வழி நன்மைகளை செய்வார். பாபத்துவமாக இருந்தால் சிகப்பு நிற கட்டடங்களுக்குள் நுழைய வைப்பார். வன்முறையின் நாயகன் இவர். போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு அப்படின்னு அலைய வைக்கிறது செவ்வாதான். எப்போவுமே நம்முடைய சிகப்பு நிற கட்டடங்களை பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கும். நம்முடைய கோர்ட்டாக இருக்கட்டும், உலகம் முழுக்க இது ஒரு பொதுவான அமைப்பாக கூட இருக்கலாம், அல்லது நம்ம இந்திய தேசத்திற்கான அமைப்பாக இருக்கலாம். நான் வெளியில் போய் அவ்வளோ பழக்கம் இல்லாதவன். அப்போ செவ்வாயின் தசை ஒருவருக்கு நடக்கும்போது செவ்வாய் சனி ராகுவோடு சேர்ந்திருக்கிறார், பாபத்துவமாக இருக்கிறார். எந்த கிரகமாக இருந்தாலும் சுபத்துவமாக இருந்தால் நல்ல பலன் ஆதிபத்தியத்திற்கு ஏற்ப, பாபத்துவமாக இருந்தால் கெடுபலன் காரகமும் ஆதிபத்தியமும் கெட்டு போயிடும் அப்படிங்கிறதான் உண்மை. அப்போ செவ்வாய் தசை ஒருத்தருக்கு நடக்கணும். காரக பாவனாஸ்தி அமைப்பில் 3 இடத்துல இருந்தால் சகோதரனை கெடுப்பார் பாபத்துவமாக இருந்தால். கூடுதலாக எந்த ஒரு தசை அமைப்புகள்லையுமே வந்து நீங்கள் கோட்சாரத்தையும் அப்படியே கணக்கிட்டு தான் பலன்களை எடுக்க முடியும். அப்போ இந்த இடத்துல செவ்வாய் தசையை பற்றி நீங்கள் கணக்கிடப் போகிறீர்கள், 7 வருடம் அது என்ன செய்ய போகிறதுன்றது. இந்த இடத்துல சூரியன் சந்திரனுக்கு சொல்லாத இன்னொரு விஷயம் என்னென்னா, அதாவது மிதுன லக்னமே இருக்கட்டும், 6-11 உடையவர், 11 அதிபதியான லாபாதிபதியும் அவர்தான், 6 அதிபதியான கடன் தொல்லைகளை கொடுக்கக்கூடியவரும் அவர்தான். அவர் 6 இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறாரா 11 இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறாரா என்பதை வைத்து எந்த பாவகம் முதல்ல வேலை செய்யும் அப்படிங்கிறத, பலன் தரும் அப்படிங்கிறத கணிச்சிட முடியும். பொதுவாக 6 இடத்துலேயே இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் எந்த பாவகத்தோடு அதிகம் தொடர்பு கொண்டிருக்கிறாரோ, இன்னொரு பாவகத்தோடு தொடர்பு கொள்ளவில்லையோ, இதெல்லாம் முக்கியமான விதிகள் தசைக்கு. தசையை நீங்கள் எப்படி கணிக்கணுன்றதுக்கு இப்போ மிக மிக முக்கியமான சில விதிகளை இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மிதுன லக்னம் 6 இடத்திலேயே அவர் இருக்கிறார். 11 இடத்தின் பலனை 20% அல்லது 25% தான் செய்வார். எப்போ செய்வார் அப்படிங்கிறத அனுபவத்தில் தான் கணிக்க முடியும். தசை வந்த உடனே 6 இடத்துடைய கடன் நோய் எதிர்ப்புகளை செய்ய ஆரம்பிச்சிடுவார். பாபத்துவமாக இருக்கிறார், சனிராக கூட இருக்கிறார், ஜாதகரை பிளாட்பார்த்துக்கு கொண்டு வர போகிறார். சுபத்துவமாக இருக்கிறார், நல்ல வேலை அமைப்போட கொடுக்க போகிறார். ஆனாலும் அதில் டென்ஷனை கொடுக்க போகிறார். அதாவது என்ன தருவதற்கு இருக்கிறதோ அதைத்தான் அவர் ஒன்றும் கோடீஸ்வரனாக போகிறதில்ல, கோடீஸ்வரன் ஆக்குவார். எப்படிப்பட்ட சூழல்களில் கோடீஸ்வரன் ஆக்குவார்?